ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் சில பொருட்களில் மட்டுமே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப அளவில் அதிகமாக இருக்குது. இந்த பொருட்களை நாம் டெய்லி வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகரிக்கும். ஸோ வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி ஹோம் ரெமெடிஸ் மூலியமாகவே நம்மளால் வீட்லேயே வந்துட்டு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு தன்மையை வந்துட்டு அதிகரிச்சிக்க முடியும். எந்த விதமான கெமிக்கலுமே தேவையில்லை. இயற்கையான பொருள், ஆரோக்கியமாக நம்ம டெய்லி உணவில் சேர்த்து சாப்பிடக்கூடிய இந்த பொருட்கள் மட்டுமே போதும். ஸோ வாங்க, அது என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு, நம்ம அன்றாட நம்ம உணவில் சேர்த்துக்கூடிய ஒரு பொருள் தான் பூண்டு. பூண்டு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க, ஏன்னா அது வாசனை பிடிக்கல, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பூண்டு வந்துட்டு உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்துட்டு எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு உதவி செய்யுது. ரத்த ஓட்டத்தை வந்து சீராக வச்சுக்குது. ஒரு நேரத்தில் அதிகமாக, ஒரு நேரத்தில் கம்மியாக அப்படிலாம் இல்லாமல் எப்பவுமே ஈவனாக ரத்தம் வந்துட்டு உங்கள் பாடிக்குள்ளே சர்க்குலேட் ஆக இந்த பூண்டு ரொம்ப உதவி செய்யுது. அதே மாதிரி பூண்டில் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதே மாதிரி அல்லிசின் அப்படின்ற இன்னொரு மூலக்கூறும் இருக்குது. இதனால் உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற பாக்டீரியாஸ், அதே மாதிரி தொற்று நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்களை இந்த பூண்டு வந்து கொல்லக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இதனால் தேவையற்ற பாக்டீரியாலாம் செத்து நம்மளுடைய இம்யூனிட்டிஸை வந்துட்டு இந்த பூண்டு வந்து உதவி செய்யுது. அடுத்து, இஞ்சி நுண்ணுயிரிகள், அதாவது மைக்ரோ பாக்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன கிருமிகளையும் வந்துட்டு கொல்லக்கூடிய தன்மை வந்து இந்த இஞ்சிக்கு அதிகமாக இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்ற பொருள் நிறைய இருக்கிறதுனால நம்ம உடம்புல தேவையில்லாமல் இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே இந்த இஞ்சி வந்துட்டு கொல்லக்கூடிய தன்மை இருக்குது. இதனால் நம்மளுக்கு நோய் இன்ஃபெக்ஷன், நோய் பாதிப்புகள் இருக்கும்போது அதனால் தொற்றுகள் ஏற்படுவது வந்துட்டு ரொம்ப குறையும். ஸோ இஞ்சி வந்து நம்ம டெய்லி வந்துட்டு அன்றாடம் உணவில் சேர்த்து எடுத்துக்கணும். அடுத்து, தயிர். தயிர் வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்ணும், ஏன்னா இந்த தயிரில் வந்துட்டு நம்ம உடம்புக்கு வந்து நல்லது செய்யக்கூடிய நுண் உயிரிகள் வந்து நிறையா இருக்கிறதுனால தயிரை வந்து நம்ம டெய்லி நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்ணும். தயிரை நம்ம சாப்பிடும்போது தயிரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் அது நம்ம உடம்புக்கு வந்துட்டு நல்லது செய்யும். இந்த நுண்ணுயிரிகள் என்ன பண்ணுன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை வந்துட்டு சீக்கிரமாக செரிக்க வைக்கும், நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். குடலில் இருக்கக்கூடிய புண்ணாக இருந்தாலும் சரி, குடலில் ஏதாவது அசிடிட்டி உண்டாக்குறதா இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி குடல் ஆரோக்கியத்தை வந்து இந்த தயிர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி தயிர் வந்துட்டு செரிமானத்திற்கு, சீக்கிரமாக டைஜஷன் ஆகிறதுக்கு வந்துட்டு உதவி செய்யும். நம்ம குடல் ஆரோக்கியமாக வைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இம்யூனிட்டி லெவலும் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலையும் அதிகரிக்க இந்த தயிர் வந்துட்டு உதவி செய்யுது. அடுத்து, பார்லி அண்ட் ஓட்ஸ். இந்த பார்லி அப்புறம் ஓட்ஸில் நிறைய நார் சத்துக்கள் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பீட்டா அப்புறம் குளுக்கான் என சொல்லக்கூடிய நுண்ணுயிரிகளை கொல்லக்கூடிய ஒரு தன்மை இதில் அதிகமாக இருக்குது. இந்த நுண்ணுயிரிகளை கொல்லக்கூடியதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்துட்டு டேமேஜ் ஆக இந்த பார்லியும் ஓட்ஸும் வந்துட்டு பாதுகாக்குது. ஸோ நம்ம உறுப்புகள் வந்துட்டு ஆரோக்கியமாக வச்சுக்க இந்த பார்லி அண்ட் ஓட்ஸ் பயன்படுறதுனால நம்ம உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அதிகரிக்க இந்த ரெண்டுமே வந்துட்டு உதவி செய்யுது. அடுத்து, சக்கரை வெள்ளிக்கிழங்கு. இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம மூட்டில் இருக்கக்கூடிய திசுக்கள் வந்துட்டு இணைப்பதற்கு, அதை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, திசுக்கள் வந்துட்டு சீக்கிரமாக ஜாயிண்ட் ஆகி அதை நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக வேலை செய்ய வைக்க இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு வந்துட்டு பெருமளவில் உதவி செய்யுது. இதில் விட்டமின் ஏ வந்துட்டு அதிகமாக இருக்குது. இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு வந்துட்டு குடல் சருமம், அதாவது நம்மளுடைய ஸ்கின்னை டேமேஜ் பண்ணக்கூடிய நுண்ணுயிரிகளிலிருந்து, நம்ம உறுப்புகளையும் டேமேஜ் பண்ணக்கூடிய நுண்ணுயிரிகளிலிருந்து நம்மளை வந்துட்டு காப்பாற்றுது. நம்மளுடைய ஸ்கின், தோலை வந்துட்டு ஆரோக்கியமாக வச்சுக்கவும், நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை, இந்த மைக்ரோ பாக்டீரியலுக்கு எதிராக போராடக்கூடிய எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கு அதிகமாக நம்மளுக்கு கொடுக்குது. அடுத்து, காளான். நம்ம உடம்புல நோய்களுக்கு எதிராக வந்து போராடக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு முக்கியமான பொருளாக இருக்கக்கூடியது இரத்த அணுக்கள். இந்த இரத்த அணுக்களை வந்துட்டு அதிகமாக வளர்ச்சி அடைய, அதிகமாக உருவாக்க இந்த காளான் வந்துட்டு பயன்படுது.
இந்த காளானில் வந்துட்டு நேச்சுரலாகவே இயற்கையாகவே வந்துட்டு ஜிங்க் மற்றும் துத்தநாகம் இந்த மாதிரியான மினரல்ஸ் நிறையா இருக்கிறதுனாலையும் நிறையா விட்டமின்ஸ் இருக்கிறதுனாலையும் இது பொதுவாகவே நம்ம உடம்புக்கு வந்துட்டு ஆரோக்கியத்தை வந்து தருது. இந்த ஜிங்க் அப்புறம் துத்தநாகம் வந்துட்டு நம்ம உடம்புக்கு வந்துட்டு இம்யூனிட்டியை நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அதிகரிக்க உதவுது. கொரோனா வைரஸ் வரும்போது எல்லாருமே சொன்னாங்க, எல்லாருமே மல்டிவிட்டமின் எடுத்துக்கணும், முக்கியமாக ஜிங்க் நிறையா இருக்கக்கூடிய உணவுகளையும் மல்டிவிட்டமினையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஜிங்க் வந்துட்டு இந்த காளானில் வந்து நிறையா இருக்குது. அடுத்து பழங்கள், எந்த பழமாக இருந்தாலும் சரி அதில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் B1 இந்த மாதிரியான விட்டமின்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கிறதுனால அதில் உடலுக்கு தேவையான போதுமான எனர்ஜி கிடைக்குது. அதே மாதிரி அதில் உலோக சத்துக்கள், மினரல்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால இந்த பழங்கள்லேருந்து நம்ம உடம்புக்கு வந்துட்டு உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் நிறைய சத்துக்கள் கிடைக்குது. அந்த சத்துக்கள் என்ன ஆகுதுன்னா நம்ம நோய் தொற்றால் பாதிக்கப்படும் போது அந்த கிருமிகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆற்றலை வந்துட்டு நம்ம உடம்புக்கு இது கொடுக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய இம்யூனிட்டி லெவல் வந்துட்டு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அதிகரிக்க அனைத்து பழங்களும் வந்துட்டு உதவி செய்யுது. இந்த பழம் தான் சாப்பிடணும், அந்த பழம் தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. எல்லா பழத்துலேயும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட விட்டமின் அண்ட் குறிப்பிட்ட மினரல்ஸ் தாதுக்களும் வந்துட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்துட்டு அத்தியாவசிய தேவையான ஒரு பொருள் தான். இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பெரிய பழம் அப்புறம் எலுமிச்சம்பழம் இதில் ரெண்டும் தான் வந்துட்டு நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், நம்ம உடம்புல நுண்ணுயிரிகள், பாக்டீரியாக்கள், தேவையில்லாத வைரஸ்கள் இருப்பதை வெளியேற்றவும் அதை கொல்லுவதற்கும் இந்த ரெண்டு பழம் தான் வந்துட்டு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ அதனால் எலுமிச்சம்பழம் வந்துட்டு ஈஸியாகவே நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான், அது ரொம்ப விலை கம்மி தான். ஸோ அதனால் பெரிய பழங்களால் வாங்க முடியலனாலும் எலுமிச்சம்பழத்தை வாங்கி நிறைய சாப்பிடுங்க. அடுத்து லாஸ்ட்டாக வந்துட்டு கீரை வகைகள், பச்சை நிற காய்கறிகள் அப்புறம் கீரை. பச்சை கலரில் எந்த காயாக இருந்தாலும் சரி, எந்த கீரை வகையாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப உடம்புக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு பொருளாக தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து விட்டமின் B1, விட்டமின் ஏ, விட்டமின் சி, அப்புறம் துத்தநாகம், இரும்பு சத்து, பல வகையான மினரல்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால இந்த கீரை வகைகள் வந்துட்டு இல்லை இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் இருந்தாலும் சரி, இதில் அதிகமான மினரல்ஸ் வந்து எல்லாமே இருக்கிறதுனால நம்மளுடைய உறுப்புகள் வந்து ஆரோக்கியமாக வைக்கும். நம்ம நோய் தொற்றால் பாதிக்கப்படும் போது முதல்ல பாதிக்கிறது நம்ம உடம்பு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் தான். அந்த உறுப்புகளுக்கு தேவையான அளவுக்கு ஜிங்க்லேருந்து, துத்தநாகத்துலேருந்து, விட்டமின் ஏ, சி, பி, பொட்டாசியம் இது எல்லாமே கொடுத்தோம்னாவே போதும். இந்த இப்போ சொன்ன நான் இப்போ நான் சொன்ன இந்த உணவுகளில் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உறுப்புகளை ஸ்ட்ரைட்டாகவே இந்த பொருட்கள், இந்த உணவுப் பொருட்கள் வந்து பாதுகாக்குது. மற்ற உணவுப் பொருட்கள் வந்துட்டு போதுமான சக்தி இருக்க தான் செய்யுது, ஆனால் இந்த உணவுப் பொருட்கள் மட்டும்தான் நம்ம உறுப்புகளை வந்துட்டு முக்கியமான ஆர்கன்களை வந்து பாதுகாக்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் சொன்ன இந்த உணவுப் பொருட்களை வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கோங்க. முக்கியமாக பூண்டு, இஞ்சி, எலுமிச்சம்பழம், காளான் இவை எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் உணவில் அதிகமாக சேர்த்து எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான தாது பொருட்கள், மினரல்ஸ் வந்துட்டு உங்கள் உறுப்புகளை பாதுகாக்க, உங்களுடைய ஆர்கன்ஸை பாதுகாக்க, உங்களுடைய இரத்த நாணங்களில் இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்துட்டு க்ளீன் பண்ணவும், உங்கள் ரத்த நாணங்களை முழுசாக ரத்தம் வந்து சுற்றி வரவும், நார்மலாக உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணவும் இந்த உணவுப் பொருட்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதனால் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்துட்டு அதிகரிக்கும். உங்களுடைய உடம்பு வந்து நார்மலாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு சக்தியும் அதனுடைய வேலையை அது பார்த்துட்டே இருக்கும். ஸோ நோய் தொற்றுனால் நீங்கள் பாதிக்கப்படுறதோ, ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், அதனால் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுடைய பாதிப்புகள்லேருந்து இந்த உணவுப் பொருட்கள் வந்து உங்களை காப்பாற்றும். அதிகமான நோய் தொற்றுகள்லேருந்து இந்த உணவுப் பொருட்கள் உங்களை காப்பாற்றும். ஸோ அதனால் இந்த உணவுப் பொருட்களை நீங்கள் அதிகமாக உங்கள் உணவில் சேர்த்துக்குங்க. தண்ணியில் சீரகம் சேர்த்து குடிப்பது வந்துட்டு ரொம்ப நல்லது. சீரகம் சேர்த்துக்கும் போது என்ன ஆகுனா உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு சீராக இருக்கும், ரத்த நாணங்களில் ரத்தம் வந்துட்டு சீராக போயிட்டு வரும். ஸோ அதனால் உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய இம்யூனிட்டி லெவல், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க
அதனால் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த உணவுப் பொருட்களை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதனால் எல்லாருக்குமே இதை வந்துட்டு நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும் எப்படி இயற்கையான முறையில் ஆரோக்கியமான முறையில் நம்மளுடைய இம்யூனிட்டி லெவலை அதிகரிக்கிறது. எந்த விதமான கெமிக்கலுமே எடுத்துக்காமல் நம்மளுடைய உணவுப் பொருட்களை சில பொருட்கள் மட்டுமே அதிகமாக எடுத்துக்கிறதுனால அதிகமாக சாப்பிட்றதுனால நம்ம எப்படி நோய் தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறது என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.